வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்ல நாம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, அடல்ட்ரேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். இந்த டாபிக்ல இருந்து நம்மளுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம எவ்ரிடே டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு 10 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் டிடர்மினேஷன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ், அதற்குரிய மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு க்ரூட் ட்ரக்கோடைய ஐடென்டிட்டியை வந்து உறுதிப்படுத்துறதும், அதனுடைய தரம் மற்றும் தூய்மை இதை வந்து உறுதிப்படுத்துறதும், அதுக்கு என்ன மீனிங் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ட்ரக் எவால்வேஷன், சிஸ்டமெட்டிக் கிளாசிஃபிகேஷன், அனலைசிஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல் தி அபவ். ஸோ இதில் வந்து டு டிடெக்ட் த ஐடென்டிட்டி, பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் அப்படின்னாலே அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ட்ரக் எவால்வேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கு ஆன்சர் ட்ரக் எவால்வேஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேஜர் ரீசன் ஃபார் இம்ப்யூரிட்டி இன் க்ரூட் ட்ரக் இஸ் டேஸ் ட்ரக் அடல்ட்ரேஷன், ட்ரக் டீகம்போசிஷன், ட்ரக் ரிடக்ஷன் அண்ட் நன் ஆஃப் தி அபவ். ஓகேவா, த மேஜர் ரீசன் ஃபார் இம்ப்யூரிட்டி இன் க்ரூட் ட்ரக், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரக் அடல்ட்ரேஷன் தான். ஓகேவா, த மேஜர் ரீசன் ஃபார் இம்ப்யூரிட்டி இன் க்ரூட் ட்ரக் இஸ் ட்ரக் அடல்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு, கேர்லெஸ்னஸ், ஜியாகிரபிக்கல் அன்அவைலபிலிட்டி, மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டி ஆர் டேஷ் டைப் ஆஃப் அடல்ட்ரேஷன். அன்இன்டென்ஷனல், இன்டென்ஷனல் சப்ஸ்டிடியூஷன், நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இதில் மேலே சொன்ன கேட்டகரிஸில் உள்ள அடல்ட்ரேஷன் எல்லாமே ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் அன்இன்டென்ஷனலாக இயல்பாகவே அடல்ட்ரேஷன் ஆகக்கூடியது. ஓகேவா, அதனால் அன்இன்டென்ஷனல் கேட்டகரியில் வரக்கூடியது. அடுத்து, இஃப் ஜிஞ்சர் வில் பி சோல்டு ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாலட்டைல் ஆயில், இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் டேஷ் இன்ஃபீரியர் ட்ரக், சப்ஸ்டிடியூட் ட்ரக், அடல்ட்ரேட்டட் ட்ரக் அண்ட் எக்ஸ்பாஸ்டட் ட்ரக். ஸோ ஜிஞ்சர் வாலட்டைல் ஆயிலில் வந்து அதுலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா அது சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்பாஸ்டட் ட்ரக் தான். ஒரு எசென்சியல் ஆயில் கண்டினியூ ட்ரக்லேயோ இல்லை எந்த ஒரு ட்ரக்லேயோ அதில் உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா அதை அகைன் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பாஸ்டட் ட்ரக் அதுதான். ஓகேவா, அடுத்து, சேச்சுரேட்டட் சுகர் சொல்யூஷன் இன் ஹனி இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் டேஷ் அடல்ட்ரேட்டட் வித் சப்ஸ்டாண்டர்ட் கமர்ஷியல் வெரைட்டி, அடல்ட்ரேட்டட் வித் ஆர்டிஃபிஷியலி மேனுஃபேக்சர்டு சப்ஸ்டன்ஸ், அடல்ட்ரேட்டட் வித் எக்ஸ்பாஸ்டர்டு சப்ஸ்டன்ஸ், அடல்ட்ரேட்டட் வித் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேச்சுரேட்டட் சுகர் சொல்யூஷன் அது நம்மளாக தயாரிக்கிறது செயற்கையாக. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, அடல்ட்ரேஷன் வித் ஆர்டிஃபிஷியலி மேனுஃபேக்சர்டு சப்ஸ்டன்ஸ், இதுதான் அதனுடைய கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 56, அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அடல்ட்ரேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக் வித் சிந்தட்டிக் மெட்டீரியல். ஒரு க்ரூட் ட்ரக்கை வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் கூட நம்ம சேர்த்து அடல்ட்ரேட் பண்ணுறோம், அதற்கு என்ன மீனிங் சொல்லி கேட்டிருக்காங்க. அடிஷன் ஆஃப் சிந்தட்டிக் சிட்ரால் வித் ஆயில் ஆஃப் லைம், அடிஷன் ஆஃப் டர்மரிக் பவுடர் வித் சில்லி பவுடர், அடிஷன் ஆஃப் சென்னா லீஃப் பவுடர் வித் சென்னா பாட்ஸ், நன் ஆஃப் தி அபோவ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அடல்ட்ரேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக் வித் சிந்தட்டிக் மெட்டீரியல், இதில் வந்து என்ன ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அடிஷன் ஆஃப் சிந்தட்டிக் சிட்ரால் வித் ஆயில் ஆஃப் லைம். ஓகேவா, ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கப்பட்ட சிட்ராவில் ஆயில் ஆஃப் லைம் கூட ஆட் பண்ணுறது தான் இந்த அடல்ட்ரேஷன் டைப். அடுத்து 57, அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அடல்ட்ரேஷன் வித் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் இஸ் டேஷ். ஸோ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ்னால் என்ன மீனிங்னா, அது வந்து நச்சுத்தன்மை விளைவிக்கக்கூடிய பொருள் இல்லை தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் சொல்லலாம். அதில் வந்து பார்த்தோன்னா, பீசஸ் ஆஃப் லெட் இன் ஓபியம், பீசஸ் ஆஃப் லைம் ஸ்டோன் இன் அசபோட்டிடா, போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தி அபோ. ஸோ நம்ம படிச்சுப்போம் ஏற்கனவே லெட்டு, கேட்மியம், அர்சனிக் இது எல்லாமே வந்து ஹெவி மெட்டல்ஸ். ஸோ அந்த லெட்டை வந்து ஓபியமில் ஆட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் லைம் ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அசபோட்டிடா அதாவது பெருங்காயத்தில் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி. ஓகேவா, அதாவது அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அடல்ட்ரேஷன் வித் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் நச்சுத்தன்மை விளைவிக்கக்கூடிய பொருள் கூட ஒரு ட்ரக்கை வந்து அடல்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஒரு ட்ரக்கில் ஒரு நச்சுத்தன்மை விளைவிக்கக்கூடிய பொருளை அடல்ட்ரேட் பண்ணுறது, அதாவது கேட்டகரி
அடுத்து 58, அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அடல்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் வித் சேம் ஃபேமிலி. ஒரே ஃபேமிலியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக இருக்கும், அதை வந்து அடல்ட்ரேட் பண்ணுறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டெட்ரா மெட்டல் வித் டெட்ரா ஸ்ட்ரொமானியம், போத்தா சொலனேசி ஃபேமிலி. அடுத்து டயோஸ்கோரியா ஃப்ளாரிபண்டா வித் டயோஸ்கோரியா சாக், போத்தா டயோஸ்கோரியேசிய ஃபேமிலி. அடுத்து சின்னமோவும் ஜைலேனிக்கும் வித் சின்னமோவும் கேஷியா, அதாவது ஸ்ரீலங்கா சின்னமனையும் சைனீஸ் சின்னமனையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி அபவ். இதில் ரெண்டு டெட்ரா ஸ்பீசிஸை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து டயோஸ்கோரியா ஸ்பீசிஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சின்னமன் ரெண்டு சின்னமனையும் தனித்தனியாக வந்து பார்க்காம ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஆல் தி அபவ் ஆன்சர். அடுத்து 59, அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அடல்ட்ரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இஸ் டேஷ், மிக்சிங் ஆஃப் குருக்குமா லங்கா வித் குருக்குமா டொமஸ்டிக்கா, மிக்சிங் ஆஃப் சின்கோனா சக்ஸரூபரா வித் சின்கோனா லெட்ஜெரியானா, மிக்சிங் ஆஃப் கொரியாண்டம் சட்டிவம் வித் கேரம் கார்வி. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி அபோ தான் ஆன்சர். அதாவது அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அடல்ட்ரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு, அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அடல்ட்ரேஷன் வித் லோ காஸ்ட் ட்ரக் இஸ் டேஸ், லோ காஸ்ட் ட்ரக் கூட அடல்ட்ரேட் பண்ணுறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாஃப்ரான் வித் அமெரிக்கன் சாஃப்ரான், சின்னமன் வித் கேஷியா, டிஜிட்டலிஸ் பர்பூரியா வித் டிஜிட்டலிஸ் லனேட்டா, ஆல் ஆஃப் தி அபவ். ஓகேவா? அடல்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு இன்ஃபீரியர் வெரைட்டியை வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு வந்து சாஃப்ரான் வித் அமெரிக்கன் சாஃப்ரான், சின்னமன் வித் கேஷியா, டிஜிட்டாலிஸ் பர்பூரியா வித் டிஜிட்டாலிஸ் லனேட்டா, ஆல் தி அபோ. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி அபோ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 க்வெஸ்சன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி, கொஸ்டின் நம்பர் 51-60. இதனுடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆகாது, நீங்களும் எழுதி பார்த்துங்க, பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது அப்கமிங் செஷனில் நமக்கு நிறைய ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வரைய இருக்குது. அதாவது ஜிப்மர் ஃபார்மசிஸ்ட், ரயில்வே ஃபார்மசிஸ்ட், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், அப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங். ஸோ இதில் ட்ரக் இன்ஸ்பெக்டருங்க, ஆமாம், ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங், ஓகேவா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்லாம் அப்கமிங் செஷனில் வரலாம். ஸோ அதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நன்றி.